திருவோணமலை மாவட்டத்திலே ஜாயிரா என்ற அந்த பாடசாலையிலே கல்வி கற்று சென்ட் ஜோசப் பாடசாலையிலே பரீட்சை எழுதிய 70 முஸ்லிம் மாணவிகளுடைய பெறுபேறுகள் இன்னும் வெளிவரவில்லை. எனவே இந்த பாடசாலை மாணவிகள் அபாய ஃபர்தா அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக, அல்லது தலையை மூடிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய பெறுபேறுகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே நடக்காத ஒரு அநியாயம், பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறோம், இவர்கள் ஃபர்தா அணிந்து செல்ல முடியாது என்று எதுவும் சேக்குலர் வந்ததாம். அவ்வாறு ஃபர்தா அணிந்து செல்ல முடியாது, அவர்களுடைய மத சுதந்திரத்தை பின்பற்ற முடியாது என்று சட்டம் எதுவும் இருந்ததா? இல்லை என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டிய ஒரு உயர்ந்த சட்டம் இங்கே எதுவுமே இல்லை. இன்று பரீட்சை பெறுபவரும் வரவில்லை. மாவட்டத்தில் திருகோணமலை சாஹிரா கல்லூரியில் இடம்பெற்ற அந்த 70 மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, உண்மையில் அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருடங்களாக அந்த அந்த பரீட்சையில் சித்தி எய்து பெறுபேறை பெற்று பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற கற்பனையில் அவர்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் அதை படித்திருப்பார்கள். கல்வி அமைச்சு மிக விரைவில் அந்த பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய அந்த பெறுபேறுகளை வெளியிட வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் கல்வி அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். திருவோணமலை மாவட்டத்திலே அண்மையிலே வெளிவந்த காப்போத்தோ உயர்தர பரீட்சையில் ஒரு பாடசாலையினுடைய பருவர்கள் வெளிவரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் சகோதர முஸ்லிம்கள் மக்கள் மீது மக்களிடமிருந்து வெளிவந்திருக்கிறது. அந்த சமூகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருவோணமலை சாகிரா கல்லூரியிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய 70 மாணவிகளுடைய பரீட்சை பெறுபவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவம் உண்மையிலே மிகவும் கவலைக்குரியது. அவர்களுடைய அந்த பெறுபவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது என்பது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் விரக்தியையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த விடயத்திலே அவர்களுக்குரிய அந்த நீதி உடனடியாக வழங்கப்பட வேண்டும்.